ஒரு பையர் வந்து நம்மளை எப்படிலாம் ஏமாத்துவார் அதெல்லாம் நாம் எப்படி சமாளிக்கிறது பற்றி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் என் கோர்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன் ஒரு எக்ஸ்போர்ட்டரே வந்து பையர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்தியாவில் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஐயாயிரம் டாலர் அட்வான்ஸ் வாங்கிட்டார் குட்ஸே அனுப்பலை பையர் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை சிம் கார்டு தூக்கி போட்டாருன்னு வைங்க மெயிலுக்கு ரிப்ளை கொடுக்கலன்னு வைங்க பையரோட ஆப்ஷன் என்ன மூணு வகையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய நம்ம எம்பசிக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ஆன்லைன் மூலிமா நம்மளோட பேங்க்குக்கு எந்த பேங்க் வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரோ அந்த பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ்க்கு மெயில் ப இது வெப்சைட்டை பார்த்து அந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டிஜிஎஃப்டி வெப்சைட்டில் போயிட்டு அதுலேயும் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஆகும் முதல்ல அந்த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட்ரு அக்கௌண்ட்டுக்கு இந்த மணி வந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஓகே வந்திருக்கு கன்ஃபார்ம் அந்த எக்ஸ்போர்ட்ரு அந்த மணி வந்த நாளில் இருந்து நூற்றி எண்பது நாளுக்குள்ளே கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாகணும் இல்லை பணத்தை திருப்பி கொடுத்தாகணும் இதுதான் சட்டம் நம்ம அட்வான்ஸ் வாங்கின நாளில் இருந்து ஒன் எயிட்டி டேஸ்க்குள்ளே குட்ஸ் அனுப்பணும் இல்லை பணத்தை திருப்பி கொடுக்கணும் ஸோ ஒன் எயிட்டி டேஸ் கிராஸ் ஆகிடுச்சா குட்ஸ் அனுப்பிச்சிருக்காரா அப்படின்றத பார்ப்பாங்க குட்ஸும் அனுப்பலை நூற்றி எண்பது நாளையும் தாண்டிடுச்சு ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா இது ஆர்பிஐக்கு போவோம் ஆர்பிஐ இடி கொடுக்கும் ஈடி நேரடியாக நம்ம இடத்துல வந்து உட்காந்துருவாங்க ஈடி எப்படி வருவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்படி தான் வந்து உட்காருவாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் வந்து வந்து உட்காந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஒட்டு மொத்த ஜாதகத்தை பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் அதாவது வெளிநாட்டிலேருந்து பணத்தை இந்த மாதிரி ஒரு முறை இல்லாமல் பண்ணுறது கேஸ்லாம் வந்து விசாரிக்கிறது தான் இந்த ஈடியோட வேலை ஸோ அவங்க வந்து உட்காந்துட்டு ஒ ஒட்டு மொத்தம் அதாவது கம்பெனி ஆரம்பித்த நாளில் இருந்து நீ பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாம் நான் பார்க்கணுன்னு வந்து உட்காந்துருவாங்க இந்த ஐயாயிரம் டாலர் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது கடைசியாக பண்ணதுலேருந்து இந்த கம்பெனி ஆரம்பித்த வரைக்கும் அப்படியே பின்னாடி போவாங்க எத்தனை கம்பெனியில் இவன் ஏமாற்றிருக்கான் எத்தனை பேர்ட்டை இவன் பணம் வாங்கியிருக்கான் கணக்கு வழக்கு இல்லாமல் ஃபாரின் கரன்சீஸ் உள்ளே வருதா போதா இதை வந்து இவன் எதுக்கு யூஸ் பண்ணுறான் நீ தீவிரவாதியா எல்லா கேள்வியும் கேட்பாங்க அவங்க கேள்விக்கெல்லாம் பதிலாக சொல்ல முடியாது அதெல்லாம் பார்த்துட்டு டிஜிஎஃப்டிக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஐஇடை வந்து டீலிஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஸோ அவங்க டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் எஸ்போர்ட்டர் வாழ்நாள் முழுவதும் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது இம்போர்ட்டும் பண்ண முடியாது இதுதான் நடவடிக்கை இது முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுக்கு அடுத்து ஃபைன் மற்றும் சிறை தண்டனை அதெல்லாம் இருக்குது அதுவும் கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும் ஏன் இப்படி அப்படின்னா இப்போ நானே வச்சிக்கலாம் ஒரு ஐயாயிரம் டாலர் ஃப்ரான்ஸில் ஒரு பையர் இருந்து வாங்கிட்டேன் ஏமாற்றிட்டேன் அப்படின்னா ஃப்ரான்ஸ் பையர் என்ன சொல்லுவார் இந்தியாவுக்கு பணம் அனுப்பிச்சு ஐயா ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லுவார் இந்தியா தான் சொல்லுவார் என்னையே சொல்ல மாட்டார் ஆனால் ஏமாத்தினது நான் தான் ஸோ பேர் யார் பேர் கெடுதுன்னா நம்ம நாட்டோட பேர் கெடுது ஸோ சர்வதேச அரங்கில் இந்த மாதிரி ஒரு நாலு நாட்டில் ஒரு பையர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்ரு வந்து இந்த மாதிரி ஏமாத்தினார் அப்படின்னா நம்ம பேர் வந்து நாறி போகும் ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட் இந்த மாதிரி சீரியஸாக இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்காங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்